வீதி 3 கடவுளின் தடுமாற்றம். கையில் பிச்சை தட்டுகளை ஏந்தி மனிதன் கடவுளிடம் வேண்டி நின்றான். நல்லாட்சி ஒன்று தா என்று கடவுளே மனிதனாய் இந்த மண்ணிற்கு அர்ப்பணிக்கப்பட்டார், அருளப்பட்டார். பெரியோர் சொல்வார், கேட்டு பெறுவது பிச்சை, வேண்டி பெறுவது வரம், கொடுக்கப்படுவது கொடை, அருளப்படுவது அருள். நான்கினையும் ஒன்றென திரட்டி மனிதனாக பிறந்தான் கடவுள். ஆனால் அட்சய பாத்திரமாய் அறியப்பட வேண்டிய கடவுள் நிறைய நிறைய அள்ளி மறைக்கும் பிச்சை பாத்திரமாகவே தெரிந்தான். இப்போது மனிதனுக்கு கை விரல்களெல்லாம் நகங்களுக்கு பதிலாக பிச்சை பாத்திரங்களாகவே வளர்ந்து நின்றன. அவனை பொறுத்தவரை கேட்க கேட்க பிச்சை போடுபவராகவே தெரிந்தார் கடவுள். மனிதனின் வழியிலே வந்தார் கடவுள். ஒன்றுமில்லா சின்ன விரல்களுக்கே சாதகம் செய்தார். பாத்திரம் அறிந்து பிச்சையிட்டான் கடவுள். பொறுக்க முடியாத மனிதன் கீழே தள்ளிவிட்டான் பாத்திரங்களையும் கூடவே பரமனையும். கடவுள் விழுந்து போனான், மனிதன் எழுந்து கொண்டான். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.